நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் மறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நிறைய கேட்டாரு பெண்கள், பெண்கள் இப்படிலாம் அப்படின்னு ரொம்ப எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ தட்டினாரு. நான் கேட்குறேங்க, வீட்டை விட்டு உங்கள் வீட்டு மனைவி ஒரு நாலு நாள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரட்டும், வீடு கிடக்கிற கடை தெரியாது. ஏங்க, போட்டு இருக்கிற கையில் பூரா வட்ட வட்டமாக வீட்டுக்குள்ளே கிடக்கும். விளக்க போட்டிருந்த இடத்துல பாத்திரம் நாரி போய் கிடக்கும், வாசல்ல குப்பையும் கூழமாக கிடக்கும். ஒரு வீட்டை கூட பராமரிக்க கிடையாது உங்களுக்கு. வந்து வலிமையை பற்றி பேசிட்டீங்க பேச்சு. நான் கேட்குற நடுவர்களை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி. ஒரு 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி அந்த குழந்தை கையில் கொடுத்து அம்மாட்ட கொடுப்பா. நாங்கள் உடனே அந்த குழந்தை அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்தான். அதை பிரித்து படிக்கும்போது ஆசிரியர் எழுதியிருந்தாரு, என்னங்க உங்கள் பிள்ளை படிக்கவே மாட்டான், எதை சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, இந்த குழந்தைய வச்சுட்டு எங்களால் கஷ்டப்பட முடியாது, தயவு செய்து உங்கள் குழந்தைய வீட்டில் வச்சுக்கோங்கன்னு அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்துட்டான். உடனே அந்த கடிதத்தை பார்த்த அம்மா என்ன பண்ணாங்க, என் குழந்தைய நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தை, என் வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு எதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றானோ அந்த புத்தகங்களெல்லாம் அந்த குழந்தைய வாசிக்க வச்சான், கிட்டத்தட்ட 100 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக அந்த குழந்தை வளர்றதுக்கு அவங்க அம்மா போட்ட அடி உரம் ஒரு காரணம் இல்லையா? நடுவர் கேட்டாரே, நாங்கள்லாம் யானையை குதிரையாக்கணும், குதிரையை கழுதையாக்கணும், நாங்கள்லாம் உங்களெல்லாம் மனுஷனாக வச்சுருக்கோம், ஆம்பளைங்க இன்றைக்கி மனுஷனாக வச்சுருக்கிறதே நாங்கள் தான். அவர் கேட்டார், நாங்கள் தான் சாமி கும்பிட்றோம், 12 ஒருத்தி தான் பொம்பளை. நான் என்ன கேட்குறேன்னா, திலகவதியார் திலகவதியார்னு ஒரு அம்மா படிச்சிருப்பீங்க, தர்மசேனர்ன்ற பேரில் நீங்கள் போய் சமண சமயத்தை தழுவிக்கொண்டு நீங்கள் சமணனாக, மிக வைராக்கியமான சமணனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு குடல் நோயை கொண்டு வந்து கொடுத்த போது அந்த குடல் நோய்க்கு மருந்தாக திருநீரை இட்டு அவரை சைவ சமயத்திற்கு திலகவதி மாற்றவில்லை என்றால் அப்பர் 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 என்ற ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டார் சைவ சமய வரலாற்றில். முதல்ல கொண்டு வந்ததே பொம்பளை, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான்ப்பா, நான் மதுரைக்காரி இல்லையா, ஒரு சின்ன பையன் ஞானசம்பந்தன், சின்ன பையன் ஞானசம்பந்தன், அவரை நம்பி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் எல்லாரும் சமணர்களாக இருக்கிற அரசன் முதற்கொண்டு சமணர்களாக இருக்கிற சாம்ராஜ்யத்தில் ஒரு குழந்தையை நம்பி கூட்டு வந்து சைவ சமயத்திற்கு மாற்றி விடலாம் என்ற மன திண்மைதான் சைவ சமயமாக, சைவ சமய நாடாக மதுரையை மாற்றி இருக்கிறது என்றால் அது இருக்கிற பாருங்க மங்கையர்க்கரசனாருடைய மன வலிமை காரணம் இல்லையாப்பா. நான் பேசினா பேசிக்கிட்டே போவேன். ஆமாம், நிறையா சொன்னாங்க. இல்ல, அவங்களும் போயிருவாங்க. ஏன்பா இடையில, ஏன்பா இடையில. நடுவர் அவர்களே, ஆண்களுடைய விளையாட்டை பத்தி ரொம்ப சொல்லணும். ஃபுல்லா மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க தான் இடத்துல தொடங்கும் போது எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க. எவன் பாலை பிடிக்கணும், எவன் பால்ல அவுட் ஆகணும், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது பூரா ஆம்பளைங்க. ஆனா எங்க பொம்பளை பிள்ளைங்க 140 வெயிட்ட தூக்கி இந்தியாவுக்கு தங்கத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. மன வலிமை பத்தி எங்ககிட்ட பேசுறீங்களா நீங்க? நான் கேக்குறேன், வைராக்கியத்தை பத்தி நீங்க யாருக்கிட்ட கேக்குறீங்க? அம்மா தவறி, பெண் தவறி போனா அந்த கணவன் மறுநாளே புது மாப்பிள்ளை ஆயிடுவாரு. ஆனா அப்பா தவறி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 2 இருக்கு அப்படின்னா ஊர் என்ன சொல்லும், இந்த பிள்ளைகளுக்காகவே நீ கல்யாணம் பண்ணாம வளர்க்கணும் தாயின்னு அந்த பிள்ளைய வச்சிருவாங்க. அந்த குழந்தைய காட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்பா மன வலிமையானரா, அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அம்மா மன வலிமையானவரா? ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் மதுரைக்காரி, வரலாறு நிறைய சொன்னாரு. எங்க ஊரு பக்கத்துல தான் வீரமங்கை வேலுநாச்சியார், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே எந்த ஒரு பெண்ணும் சாதிக்க முடியாததை, ஏன் எந்த ஆணும் சாதிக்க முடியாததை வீரமங்கை வேலுநாச்சி சாதிச்சாங்க. 8 ஆண்டுகால தலைமறைவு வாழ்க்கைக்கு பின்பு படைகளை திரட்டி ஆங்கிலேயனை அடித்து வென்று ஜெயித்து தன்னுடைய சொந்த நாட்டை மீட்ட ஒரே ஒரு ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் தாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, யாரும் செய்ய முடியாததை ஒரு பெண் செய்ய முடியும் என்றால் அவளுக்கு இருக்கிற மன வலிமை அசாத்தியமானதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பட்டுப்பூச்சி கூட்டு இந்த பக்கம் இருக்கு நடுவர் அவர்களே? ஒரு சாதாரணமா சிலந்து பூச்சி கூடு இருக்கிறது, சிலந்து பூச்சி பட்டுப்பூச்சியை பார்த்து கேலி செய்ததா?
என்ன பட்டுப்பூச்சி, எவ்வளவு நேரம் தான் நீ கூடு கட்டுவ, நீ கட்டி முடிக்க மாட்டியா, நீ சோம்பேறியா என்று கேட்டதா? அப்பொழுது பட்டுப்பூச்சி சிலந்தியை பார்த்து சொன்னதா, உன்னுடைய கூடு யாருக்கும் பயனற்ற கூடு, ஆனால் என்னுடைய கூடு பயனுடைய கூடு. என் உயிர் போனாலும் இந்த பட்டு நூல் மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்கிற காரணத்தினால நான் மெதுவா கட்டுவேன், ஆனா வைராக்கியத்தோடு சாவேன்னு சொன்னதா? நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன், ஆண்களுடைய மன வலிமை என்பது சிலந்தி பூச்சி கட்டுகிற கூட்டை போன்றது, பெண்களுடைய மன வலிமை என்பது பட்டுப்பூச்சி கட்டுகிற கூட்டை போன்றது. நடுவரவர்களே, வைராக்கியமும் அவமானமும் தோல்வியும் சந்தித்து கொண்டே இருக்கிற பெண்களிடம்தான் மன வலிமை அதிகமாக இருக்கும். எனவே பெண்களுக்குத்தான் மன வலிமை அதிகமாக இருக்கும் என்கிற தீர்ப்பை எங்களுடைய அப்பா எங்கள் பக்கம் தருவார் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல பேசுனடா, ரொம்ப நல்ல. ஆனா அந்த வீரபங்க வேலுநாச்சியார் சொல்லும்போது இன்னொரு செய்தி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அது வேற, அஞ்சு மொழி தெரியும் அந்த அம்மாவுக்கு, அதெல்லாம் வேற. அவருடைய கணவனை கொன்ற அந்த வெள்ளை அதிகாரி இருக்கிறானே, அவனை தேடி அவர் கையாலேயே கொன்றார். ரொம்ப அருமை, ரொம்ப அருமையாக பேசினேன்.